வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இரான் அடுத்த சில வாரங்களில் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் வல்லமையை பெற்றுவிடும் என்று கூறிய இஸ்ரேல் அப்படியொரு சூழ்நிலை ஏற்படும் போது இரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றது. அமெரிக்காவுடன் இணைந்து தாக்குதல் நடத்துவோம், ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்த சம்மதிக்காவிட்டால் இரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் என்றும் கூறியது. இப்போது இரானும் அப்படியொரு அதிரடி தாக்குதல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் இரண்டு நகரங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பிரத்யேக ஆளற்ற விமானம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியிட்டுள்ளது. இரானிய தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் கியோமாஸ் ஹைடாரி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் ஐஆர்ஐபி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் இஸ்ரேலின் மீது இரான் நடத்தவுள்ள யுத்தம் பற்றி விவரித்தார். என்ன சொல்கிறார் அவர்? இஸ்ரேல் எம்மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அடிக்கடி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானை நோக்கி வரத் தொடங்கும் போது ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி விமானங்கள் செல்ல தொடங்கிவிடும். இதற்காக பிரத்யேகமாக நாம் தயாரித்துள்ள ஆளற்ற விமானம் அராஷ் 2 இப்போது தயாரிப்பு முழுமையாக முடிந்து சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு எந்த நிமிடத்திலும் இயக்க தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார். இஸ்ரேலின் எந்த இரு நகரங்கள் மீது இந்த ஆளற்ற விமானம் தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற கேள்விக்கு பதில் கூறிய அவர், இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஹைஃபா நகரங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கென்றே இந்த ஆளற்ற விமானம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அந்த நகரங்களின் நகர அமைப்பும் புவியியல் அமைப்பிடம் ஆகியவற்றை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆளற்ற விமானம் தயாரிக்கப்பட்டது. அந்த இரண்டு நகரங்களில் எந்தெந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று முன்கூட்டியே கணிப்பிடப்பட்டுள்ளது. எமது கணிப்பின்படி நாம் அனுப்பும் விமானங்கள் மூன்றாக அந்த இரு நகரங்களையும் தரைமட்டமாக்கிவிடும். அராஷ் 2 ரக ஆளற்ற விமானம் இந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இலக்கு சரியானதா என்று உறுதி செய்து கொள்ளும், அதன் பின்னரே தாக்குதல் நடத்தும் என்று தெரிவித்தார். அவரது சொந்த நாட்டில் அணுசக்தி விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் பலர் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார் என்று இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த தாக்குதல்கள் போல இனியும் நடந்தால் அதை இந்த ஆளற்ற விமானங்களால் கண்காணித்து தாக்குதல் நடத்த முடியுமா என்று அவர் கூறவில்லை. இவர் குறிப்பிட்ட அராஷ் 2 என்ற ஆளற்ற விமானம் தயாரிப்பு நிலையில் இருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியான. அந்த விமானம் இதுவரை ஈரானால் வெளியே காட்டப்படவில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் தகவலின்படி ஈரானிய இராணுவம் ஏற்கனவே அராஷ் 1 என்று ஆளற்ற விமானத்தை இயக்குகிறது. அராஷ் 2 என்பது அந்த விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இருக்கலாம். அராஷ் 1 விமானமும் இதுவரை எந்த தாக்குதல்களிலும் ஈடுபடுத்தப்பட்டதாக தகவல் எதுவும் கிடையாது. அதனால் அந்த விமானத்தின் செயல்திறன் எப்படி இருக்கும் என்று சரியாக கணித்து கூற முடியாது. தற்போதுள்ள தகவல்களின்படி அராஷ் 1 ஆளற்ற விமானம் 1400 கிலோமீட்டர் தொலைவு வரை பறக்கக்கூடியது. இந்த விமானம் ரேடார்களில் தெரியாத தொழில்நுட்ப விமானம் என்றும் கூறப்படுகிறது. அது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாமல் விமானத்தின் அளவு வைத்து கூறப்பட்டிருக்கலாம். அராஷ் 1 விமானம் 4.5 மீட்டர் நீளமானது. அதன் இறக்கைகளின் அளவு 3.5 மீட்டரிலிருந்து 4 மீட்டர் அகலமானது. இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஹைஃபா நகரங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த விமானம் தயாரிக்கப்பட்டது என்று கூறுவதிலிருந்து இரான் இந்த விமானத்தை மத்திய தரைக்கடலுக்கு மேலாக அனுப்ப போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மத்திய தரைக்கடலுக்கு மேல் பறந்து இஸ்ரேலின் மேற்கு எல்லை ஊடாகவே ஊடுருவி அந்த இரண்டு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஈரானின் அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கென்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு இஸ்ரேல் விமான பயிற்சிகளை செய்கிறது. அந்த விமான பயிற்சிகளில் அவர்கள் பயன்படுத்தும் விமானங்கள் விமானிகளால் இயக்கப்படும் விமானங்கள். அமெரிக்க தயாரிப்பு 5வது தலைமுறை விமானம் F-35 உட்பட இஸ்ரேலிய விமானப்படையிடம் அதிநவீன விமானங்கள் உள்ளன. ஆனால் ஈரானிய விமானப்படையை பொறுத்தவரை அவர்களது விமானப்படையில் விமானிகளால் செலுத்தப்படும் விமானங்கள் என்று பார்த்தால் அவை மிகவும் பழைய விமானங்கள். ஈரான் இப்போதுதான் ரஷ்யாவிடமிருந்து SU-35 ரக விமானங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறது. SU-35 விமானங்களை வாங்கி ஒரே ஒரு நாடு சீனாதான். வேறு இரு நாடுகள் அந்த விமானங்களை வாங்கும் ஒப்பந்தங்களை ரத்து செய்து விட்டன. உக்ரைன் யுத்தத்தில் SU-35 விமானங்களுக்கு ஏற்பட்ட கதியை அறிந்து கொண்ட நாடுகள் அந்த விமானத்தை வாங்குவது சந்தேகமே. SU-35 ரக விமானங்களை வாங்க ஈரான் ரஷ்ய பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து அந்த விமானங்களை வாங்கும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டாலும் அந்த விமானங்களை செலுத்துவதற்கு ஈரானிய விமானப்படையின் விமானிகள் பயிற்சி பெற்று அதன் பின் விமானங்களை செலுத்த சில மாத கால அவகாசம் தேவை. இஸ்ரேலோ அடுத்த சில வாரங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக கூறுகிறது. இதனால் ஈரானுக்குள்ள தேர்வு ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதுதான். ஆளற்ற விமான தயாரிப்பில் ஈரான் நீண்ட காலமாக இறங்கியுள்ளது. அவர்களிடம் அதிநவீன ஆளற்ற விமானங்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் ஈரானில் இருந்து அனுப்பப்படும் ஆளற்ற விமானம் பயணிக்க வேண்டிய தொலைவு மிக அதிகம். ஆளற்ற விமானங்கள் மூலம் தரையிலக்குகள் மீது தாக்குதல் நடத்த அனுப்பப்படும் போது மத்திய தரைக்கடலுக்கு மேலாக நீண்ட தூரம் பறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படியான சூழ்நிலையில் அந்த ஆளற்ற விமானங்களில் வானில் வைத்து தாக்குதல் நடத்துவது கூட சாத்தியம்தான். மத்திய தரைக்கடலில் இஸ்ரேலின் கடற்படையின் கப்பல்கள் எப்போதும் ரோந்து செய்கின்றன.
இரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தும் திட்டம் இஸ்ரேலுக்கு இருந்தால் இஸ்ரேலிய கடற்படையின் கப்பல்கள் அதிக எண்ணிக்கையில் மத்திய திரைக்கடலில் இறக்கிவிடப்படும். அவற்றில் ஆளற்ற விமான எதிர்ப்பு சாதனங்கள் உள்ளன. அத்துடன் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்களும் மத்திய திரைக்கடலுக்கு மேலே உள்ள வான் பகுதியில் பறக்கவிடப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இவையெல்லாம் திட்டமிடல் வடிவம்தான். நிஜமான தாக்குதல் ஒன்று நடக்கும் போதுதான் இரானிய ஆளற்ற விமானத்தின் திறன் பற்றி கூற முடியும்.